ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற பவர் பேங்க்கு. பட் இதில் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து 100 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து சைனப் போனஸாக 20 ரூபா கொடுக்குறாங்க. டெய்லி வந்து நம்மளுக்கு 12 ரூபீஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ ரெஃபரல் கமிஷனும் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி என்னங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இமேஜ் இருக்கும். இதோட ஃபஸ்ட்டு இதை லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் போட்டுட்டு கெட் கோடு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொன்றா பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி காட்டும். உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் ஆகும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸ் 20 ரூபா கொடுத்துருக்காங்க இல்லையா. 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கு, சரிங்களா. 20 ரூபா இங்கே வந்து சைனப் போனஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து யூ கேன் கெட் 20 ரூபீஸ் எவ்ரி பர்சன் இன்வைட் யூ அப்படின்னு சொல்லி 5 ரூபீஸ் ஃபஸ்ட்டு வந்து சைனப் போனஸ் 20 ரூபா கிடைக்கும். 5 ரூபா வந்து ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். மினிமம் வித்ராவல் 100 ரூபா நம்மளுக்கு, சரிங்களா. இது வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இனி மறுபடியும் வந்து இது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரியலை. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. யாரும் ரீசார்ஜ் பண்ணி பண்ண வேணாம், ஃப்ரீயாகவே வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஃப்ரீயாகவே பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு, சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இன்கம் பார்க்குறதுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, எவ்வளோக்கு எவ்வளோ ரெஃபர் பண்ணுறோமோ ஃப்ரீயாக ரெஃபர் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ரெஃபர் பண்ணுறது. ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 5 ரூபீஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா. 100 ரூபா வந்துருச்சுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 20 மெம்பரை ரெஃபர் பண்ணால் 100 ரூபா நம்மளுக்கு கிடச்சிரும். அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாலேருந்தே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ ரீசார்ஜ்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து மினிமம் 100 ரூபாலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. பட் அது நீங்கள் பண்ணாதீங்க, யாருமே பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரெஃபரல் பண்ணுங்கள். ரெஃபரலில் ஏதாவது கமிஷன் எடுக்க முடிஞ்சதுன்னா ஓகே, எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து 20 ரூபாங்கிற இடத்துல 100 ரூபா வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் எவ்வளோ ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ வீடியோ போடுறேன், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனின் இருக்கிற ஆப்ஷனில் வந்துட்டு பேங்க் இன்ஃபர்மேஷன் பேங்க் கார்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கிற இடத்துக்குள்ளே போயிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நேம், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் உங்கள் பேர், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு, அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா காலையில் மண்டே டு ஃப்ரைடே 9 மணியிலேருந்து நீங்கள் 4:30 வரைக்கும் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம் அப்படின்னு இது போட்டிருக்காங்க, சரிங்களா. 16:30ங்கிறது ரயில்வே டைம், 4:30 வரைக்கும் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம்னு போட்டிருக்காங்க. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. ஸோ இது நியூவாக லான்ச் ஆகிருக்கிற ஆப்பு. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ரெஃபர் ஆப்ஷன் சம்டைம்ஸ் நிறுத்தினாலும் நிறுத்திடலாம். நீங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் இது யூஸ் பண்ணிக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் உங்களோட ரெஃபரல் கோட் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் வித்து ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நீங்கள் வந்து யார் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வரும், சரிங்களா. இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன், சரிங்களா. இது மூலமா தான் நீங்கள் இன்கம் பார்க்க முடியும். இதில் வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. நீங்கள் வந்து டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி இன்கம் வரும், சரிங்களா. டெய்லி இன்கம் வரும், நீங்கள் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கணும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 300 ரூபாலேருந்து கொடுத்துருக்குறாங்க. டெய்லி வந்து 12 ரூபா கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா திடீர்னு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா லாஸ் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் ரெஃபரல் பண்ணி பண்ண முடியுமான்னு நம்ம பார்த்துக்கலாம். ரெஃபரல் பண்ணி பண்ணுறதுனால இது பண்ணுறதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம், சரிங்களா. இதில் வந்து டேஸ் வேலிடிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா
இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ரெஃபரலில் மட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுனா கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் போடுறேன், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் போடுறேன். அதே மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட்டும் போடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். ஏன்னா நானே வந்து என்னோடய ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் நான் பண்ணுவேன், யாரோட இதையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இந்த ஆப்பில் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுலேயும் சேர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இப்போ தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், யாராவது வாட்ஸ்அப்புக்கு ஜாயின் பண்ணுன்னா என்னோடய மொபைல் நம்பர் தரேன், அதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்கள் பேரும் நேமும் கொடுங்க, நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.